இந்தம்மா ஏய் யாருமாங்க அப்படின்னு ஒரு உதார் விட்டு கூடவே ஒரு கவுண்டரை சேர்த்து போட்டு நம்மளோட மனசில் நீங்காத ஒரு இடம் பிடிச்சவர் திரு மாரிமுத்து அவர்கள். சீரியலில் அவர் வில்லனாக இருந்தாலும் அவருடைய நடிப்பால் நம்ம எப்போவுமே அவர் கவர்ந்தெழுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கார். அவருடைய ஒரு சில கருத்துக்கள்லாம் ட்ரோல் மெட்டீரியலாக ஆனப்போ கூட அதை பற்றி கவலையப்படாமல் நான் எப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பேசின ஒரு மனிதர் அவர். ஆனால் திடீர்னு மாரடைப்பில் அவர் இறந்துருக்காருங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு தகவல் தான். அவருடைய மரணம் நமக்கு அதிர்ச்சி தர்றதா இருந்தாலும் அவருடைய மரணத்திலிருந்து நம்ம கவனித்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மாரடைப்பால் தான் அவர் இறந்துருக்கார். இந்த மாரடைப்புங்கிறது ஏன் நமக்கெல்லாம் ஏற்படுது? ஒரு மனுஷனுக்கு மாரடைப்பு ஏற்படாமல் இருக்கிறத தடுக்க முடியுமா? இல்லை அப்படி ஏற்பட்டுடுச்சுன்னா அதை குணமாக்கவே முடியாதா? ஏன் எவ்வளவு மரணங்கள்ங்கிறது மாரடைப்பால் நிகழுது? இது எல்லாத்தையுமே ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனோட சேர்த்து கம்ப்ளீட்டாக பிரித்து பார்த்து மாரடைப்புலேருந்து நம்மளை நாமளே சேஃப் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க. திரு மாரிமுத்து அவர்களை நடிகராக பலருக்கு தெரியும், ஆனால் அவர் ஒரு இயக்குனராகவும் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். எப்போவுமே தொழிலில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒருத்தர் அவர் இருந்திருக்கார். சொல்லப்போனால் அவர் இறந்த தருவாய் கூட டப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போயிருக்கிறதா நமக்கு முதல் கட்ட செய்திகள்ங்கிறது தெரிய வருது. இந்த அளவுக்கு வேலை பார்த்துக்கிட்டே அவர் இறந்து போயிருக்கார். அந்த அளவுக்கான ஒரு ஒர்க்கஹாலிக்காக தான் செய்யக்கூடிய வேலை மேலே ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவராக ரொம்ப ஈடுபாடு கொண்டவராக அவர் இருந்திருக்கார். இப்போ கூட ஜெயிலர் படத்தில் அவர் வில்லனாக நடிச்சிருந்தார். தொடர்ந்து பல படங்கள் பல சீரியல்களில் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்படி அதிகமாக ஒர்க் சுமையை வேலை பளுவை எடுத்துக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஹார்ட் அட்டாக் நமக்கு ஏற்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு வகையில் காரணம் தான். ஆனால் அது மட்டும்தான் காரணம்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ ஏன் இந்த ஹார்ட் அட்டாக்குங்கிறது நமக்கு ஏற்படுது? ஹார்ட் அட்டாக்னா என்னது? பேர்லேயே நம்ம புரிஞ்சுக்க முடியும், இதயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல். நம்ம உடம்புலேயே வைட்டலாக இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் முக்கியமான ஒன்று எதுன்னா அது இதயம். இதயம் தான் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய உயிரையும் சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது. நம்மளுடைய இதயங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு 75 வாட்டி துடிக்குது. இப்படி அது 75 வாட்டி துடிக்கிறதன் மூலமாக ஒரு நாளைக்கு நம்மளுடைய உடல் முழுக்க 7,570 லிட்டர் அளவுக்கான ரத்தம்ங்கிறது ஒரு சர்க்குலேஷனுக்குள்ளே இருக்குது. இப்படி அது சர்க்குலேஷனுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்மளுடைய உயிரும் உயிர்ப்போடு இருக்குது. இதயம் நம்மளுடைய உடலுக்கு இப்படி ரத்தத்தை பம்ப் பண்ணுறதுல ஏதாவது சிக்கல் ஏற்படும் போது தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரியான பிரச்சனைகள்ங்கிறது ஏற்படுது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலகம் முழுக்கவுமே அதிகமான அளவுக்கு மனிதர்கள் இறப்பதற்கான நோய்களில் ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் தான் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷனுடைய அறிக்கையின்படி 2021 காலகட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸெல்லாம் இறந்து போயிருக்காங்க. இது ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே இருக்கே தவிர குறையவே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா மாரடைப்பால் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்திகளை நம்ம கேள்விப்பட்டாலும் ஹார்ட் அட்டாக்குங்கிறது இதயத்தில் ஏற்படக்கூடிய நோய்களில் ஒன்று தான். இதே மாதிரி நிறைய நோய்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இது எல்லாத்தையுமே கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துவாங்க. இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீசஸில் ஒன்று தான் ஹார்ட் அட்டாக். இதே மாதிரி இதயத்துக்கு போகக்கூடிய ஆர்டரியில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை கொரோனரி ஆர்டரி டிசீசஸ்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் டென்ஷனால் ஏற்படக்கூடிய டிசீசஸ் இருக்குது. அதே மாதிரி ஆஞ்சினான்னு சொல்லப்படக்கூடிய டிசீசஸ் இருக்குது. ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது இருக்குது. இப்படி பல வகையான டிசீசஸ்ங்கிறது இதயத்தை பாதிக்கக்கூடிய ஒன்று. இப்படி இதயத்தை பாதிக்கக்கூடிய இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீசஸில் ஏதாவது ஒரு நோய் தாக்குதல்ங்கிறது ரொம்ப தீவிரமடையும் போது தான் அதனால் உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதர்களை தாக்கி மனிதர்களுடைய உயிர் பலிக்கு காரணமாக இருக்கக்கூடிய நோய்களுடைய பட்டியலில் முதல் இடத்துல இருக்குது இந்த இதய நோய்கள். எப்படி டயபெட்டிஸால் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு வீடில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சோ அதே அளவுக்கு தான் இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்க நம்மளுடைய ரிலேஷன்ஸ் மத்தியில் கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. ஏன் உயிரிழப்புகளை கூட நாம் நம்மளுடைய உறவினர்கள் மத்தியில் நம்ம பார்த்துருப்போம். நான் கூட என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வட்டத்தில் 2 பேரை இதே மாதிரி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதை கண்ணால் பார்த்துருக்கேன். அதுலேயும் ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸில் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது. ரொம்ப கிரிட்டிக்கல் கேரில் தான் அவங்கள வச்சுருப்பாங்க. என்ன நடக்குது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்ன மாதிரியான ரெக்கவரிங்கில் அவங்க இருக்காங்கன்னு எதுவுமே புரியாது. அப்படியே கை கால்லாம் நடுங்கி போய் நம்ம உட்காந்துட்ருப்போம். என்ன செய்கிறாங்கன்னே தெரியாமல் இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சிட்டு வந்து நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், நான் வந்து காப்பாற்ற முடியல, கொஞ்சம் அட்வான்ஸாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா ஒருவேளை அவங்கள காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டு கடன் வாங்கி தான் சமாளிச்சிட்ருப்போம், அதை விட அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்டுக்கான காசுக்கு நம்ம எங்கே போகிறது? அதனால் நம்மளால் முடியாதுராங்கிற மாதிரி நம்ம மனசே நம்ம தேத்திக்கிட்டு காப்பாற்ற முடியலேங்கிற ஒரு கில்ட்டில் அவரை உட்காந்துக்கிட்டு, அதெல்லாம் ரொம்ப கசப்பான நாட்கள், நொடிகள். இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் நம்ம எப்போவுமே சிக்கிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கான பேக்கப்பை நம்ம எப்போவுமே பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அவ்வளோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் சமாளிக்கிற அளவுக்கான பணம்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்காது. நம்மளுடைய பொருளாதாரங்கிறது எப்போவுமே குறைவாக தான் இருக்கும். அப்போ திடீர்னு வரக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம சந்திக்கணும்னா அதுக்கு நமக்கு ஒரு பேக்கப் பிளானாக இருக்கிறது தான் இன்சூரன்ஸ் பிளான்ஸ். சரியான கவரேஜில் சரியான ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி திடீர்னு வரக்கூடிய ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவுகளை எல்லாம் நம்மளால் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். ஆனால் நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இருக்குது. இதில் எது நமக்கு சரியாக இருக்கும், எது நமக்கு சரியாக இருக்காது, எதை எடுக்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை தெளிவுபடுத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் கைடன்ஸாக நமக்கு கிடைப்பாங்களான்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு தான் இருக்காங்க பாலிசி பசார். பாலிசி பசார் வெப்சைட்டில் பல இன்சூரன்ஸ் கம்பெனிஸுடைய பாலிசிஸை நீங்களே கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி எது உங்களுக்கு சரியானது அப்படி தேர்ந்தெடுக்க முடியும். அப்படியே உங்களால் தேர்ந்தெடுக்க முடியலனாலும் பாலிசி பசாருடைய அட்வைசஸ் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரியான இன்சூரன்ஸை அவங்க எடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்வாங்க. பாலிசி பசாரோட ஹெல்ப்பால் ஒரு மாதத்துக்கு ரெண்டே ரெண்டு பிரியாணி சாப்பிட்ற செலவில் கிட்டத்தட்ட 390 ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய்க்கான கவரேஜோட நீங்கள் இன்சூரன்ஸ் பிளானை வந்து எடுக்க முடியும். அதுவும் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே இந்த இன்சூரன்ஸ் கவரேஜை வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ நாம் ஏதாவது ஹாஸ்பிட்டலைசேஷனாலும் சரி, இல்லை நமக்கு நெருக்கமானவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாலும் சரி, அந்த செலவுகளை நம்மளால் ஈஸியாக சந்திக்க முடியும். 51 இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸோட கைகோர்த்து கிட்டத்தட்ட 2.5 கோடி அளவுக்கான பாலிசிஸ் எடுத்திருக்காங்க பாலிசி பசார். அதோட பாலிசி பசார் மூலமாக நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 25% அளவுக்கான டிஸ்கவுண்ட் கூட நமக்கு கிடைக்குது. 80D டேக்ஸ் பெனிஃபிட்டில் 75,000 வரைக்கும் நம்மளால் கிளைமும் பண்ணிக்க முடியும். பாலிசி பசாரில் பாலிசி வாங்கும்போது மட்டும் இல்லை, கிளைம் ப்ராசஸ் அப்போவும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு தனியாக டெடிக்கேட்டடாக நமக்கு தராங்க. 30 மினிட்ஸில் நம்மளுடைய கிளைம் ப்ராசஸை ஈஸியாக செட்டில் பண்ணுறதுக்கான வேலைகளை அவங்களே பார்த்துக்கிறாங்க. கம்மியான ப்ரீமியமில் அதிகமான அளவுக்கான கவரேஜ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கம்மியான வயசில் பாலிசி எடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா வயசு கூட கூட கம்பெனிஸ்க்குலாம் ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறதுனால ப்ரீமியம்ங்கிறது அதிகமாக இருக்கும், கவரேஜ்லேயும் ஒரு சில குறைவுகள்ங்கிறது நமக்கு இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கணும்னா இப்போவே இம்மிடியேட்டாக பாலிசி எடுத்துக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற சரியான ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான கைடன்ஸுக்கான லிங்க்குங்கிறது கீழே கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கோம், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக நீங்கள் வந்து பாலிசி பசாருடைய வெப்சைட்டில் போய் லேண்ட் ஆவீங்க. அங்கே உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. திரு மாரிமுத்து அவர்கள் மாதிரியே நிறைய செலிபிரிட்டிஸ் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ப்ராப்ளமால் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஏன் இந்த வருஷம் தொடக்கத்திலேருந்து இப்போ வரைக்குமே இதே மாதிரி நிறைய செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுலேயும் ஒரு சில பேர்லாம் ரொம்ப யங் ஏஜில் இருப்பாங்க, 25-40 வயசுக்குள்ளேயே ஹார்ட் ப்ராப்ளம்னால ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப பயங்கிறது ஏற்படும். என்னடா ஹார்ட் அட்டாக்குங்கிறது அவ்வளோ ரொம்ப சீரியஸான நோயா, இவ்வளோ தூரம் வந்து பாதிக்கப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான கவலைங்கிறது நமக்கு வரும். நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது அதில் ஏற்படும் போது இன்னும் அந்த கவலைங்கிறது அதிகமாகும். ஏன் ஹார்ட் அட்டாக் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது நமக்கு கிடைக்கும். ஏன் நமக்கு ஹார்ட் அட்டாக்குங்கிறது ஏற்படுது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதயம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற ஒரு பேசிக் அனாட்டமியை நாம் புரிஞ்சுக்கணும். இதயம்ங்கிறது நம்மளுடைய உடலுக்கும் உயிருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல. இந்த இதயம்ங்கிறதுல 4 சேம்பருங்கிறது இருக்கும். 1 ரைட் ஆட்ரியம், இன்னொன்று ரைட் வென்ட்ரிக்கல், அதே மாதிரி லெஃப்ட் ஆட்ரியம், அப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இந்த 4 சேம்பரில் 4 வால்வுங்கிறது இருக்கும். 1 ட்ரைகஸ்பிட் வால்வ், அப்புறம் மிட்ரல் வால்வ், அப்புறம் ஏஆர்டிக் வால்வ், அப்புறம் பல்மோனிக் வால்வ். இந்த வால்வ் எல்லாமே 1-way valves, அதாவது ஒரு பக்கம் மட்டும்தான் பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும். இந்த 4 சேம்பர் 4 வால்வை பயன்படுத்தி தான் இதயம்ங்கிறது நம்மளுடைய ரத்தத்தில், அதாவது டீஆக்சிஜனேட்டட் ரத்தத்தை எடுத்து அதிலிருந்து ஆக்சிஜனேட்டட் ரத்தமாக அதை மாற்றி நம்மளுடைய உடலுக்கு அனுப்புது. நம்மளுடைய உடலில் 2 வகையான ரத்த நாளங்கள்ங்கிறது இருக்குது. 1, இதயத்திலிருந்து ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆர்டரிஸ். இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா அவே ஃப்ரம் த ஹார்ட், அதுதான் ஆர்டரிஸ், ஏஏ அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரிஸ்லாம் ஆர்கன்ஸ்க்கு ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறமா அங்கே இருந்து டீஆக்சிஜனேட்டட் ரத்தம்ங்கிறது மறுபடியும் ஹார்ட்டுக்கிட்ட வரும். இதை கொண்டு வந்து சேர்க்கறது வெயின்ஸ்.
இந்த வெயின்ஸ் எல்லாமே இதயத்துக்கு எந்த பகுதி வழியாக வந்து சேருதுன்னா வெனக்காவா அப்படிங்கிறது வழியாக வந்து சேருது. அப்படி வந்து சேரக்கூடிய இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்லாம் முதல்ல ரைட் ஆட்ரியம்குள்ளே வந்து விழும். இந்த ரைட் ஆட்ரியம்குள்ளே வந்து விழுறது அதுக்கப்புறமா ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போய் சேரும். இந்த இப்படி வந்து சேரக்கூடிய அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் வென்ட்ரிக்கல் பல்மனரி வால் மூலமாக பல்மனரி ஆட்ரி மூலமாக லங்ஸுக்கு போய் சேர்க்கும். லங்ஸில் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுங்கிறது ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறி பல்மனரி வெயின் மூலமாக லெஃப்ட் ஆட்ரியமுக்கு வந்து சேரும். அப்படி லெஃப்ட் ஆட்ரியமுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறமா அது மறுபடியும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்து சேரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அதை மறுபடியும் பம்ப் பண்ணி அயோட்டா மூலமாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் ஆர்டரிஸ் மூலமாக அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போய் சேர்க்கும். இது ஒரு சைக்கிளாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஹார்ட் மூலமாக நடக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன். இந்த ஃபங்க்ஷன்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுறதுனால தான் இந்த ஹார்ட் டிசீசஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. உதாரணத்துக்கு கொரோனரி ஆர்டரி டிசீஸ் எடுப்போம். இந்த கொரோனரி ஆர்டரிங்கிறது நம்மளுடைய ஹார்ட்டுக்கு தேவையான ஆக்சிஜனை தரக்கூடிய ஆர்டரி. அதாவது நம்மளுடைய ஹார்ட்டும் ஒரு ஆர்கன் தானே. எப்படி நம்மளுடைய கிட்னி நம்மளுடைய மற்ற பார்ட்ஸுக்கெலாம் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு போய் சேரணுமோ அதே மாதிரி நம்மளுடைய இதயத்துக்கும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டுங்கிறது தேவைப்படும் இல்லையா. அது சரியாக செயல்படுறதுக்கு அதுக்கான ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போய் கொடுக்கறது தான் இந்த கொரோனரி ஆர்டரியுடைய வேலை. இந்த கொரோனரி ஆர்டரியில் ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. கொழுப்புனால் ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்படுதுன்னா அது ஹார்ட்டுக்கு தேவையான ஆக்சிஜனேட்டட் பிளட்டுடைய சப்ளையை தடை பண்ணும். அப்போது ஹார்ட்டு சரியாக வேலை செய்யாமல் போயிடும். ஹார்ட்டு சரியாக வேலை செய்யலைன்னா உடலுக்கு தேவையான இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டுங்கிறது கிடைக்காமல் போயிடும். இதை சரி பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் ஒன்று தான் ஆஞ்சியோபிளாஸ்டி. கையில் ரேடியல் ஆட்ரி மூலமாக ஒரு சின்ன டியூபை வந்து உள்ளே செலுத்துவாங்க. அந்த டியூபை கொரோனரி ஆர்டரியில் அடைப்பு இருக்கக்கூடிய பகுதிக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறமா அந்த டியூப் வழியாக ஒரு பலூனை கொண்டு போய் சேர்த்து அந்த பலூனை ஊதி அந்த அடைப்பை வந்து விரிவாக்குவாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேர்ன்னு சொல்லப்படக்கூடிய மெட்டலில் செய்யப்பட்ட ஒரு சின்ன வேலி மாதிரியான ஒரு அமைப்பை இதே டியூப் மூலமாக மறுபடியும் கொண்டு போய் சேர்த்து அது உள்ள பலூனை செலுத்தி அந்த பலூனை ஊதி பெருசாக்கி அந்த ஸ்டேர்னை பெருசாக்கி அந்த அடைப்பை வந்து அப்படியே சீல் பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அதுக்கப்புறமா பலூனையும் அந்த டியூப்பையும் வெளியில் எடுத்துருவாங்க. இந்த ஸ்டேர்னுங்கிறது அங்கேயே செட்டில் ஆகி அந்த அடைப்பு மறுபடியும் ஏற்படாத மாதிரி சரி பண்ணும். இதன் மூலமாக பிளட் ஃப்ளோங்கிறது மறுபடியும் சீராக மாறிடும். ஹார்ட்டுங்கிறது சரியாக செயல்பட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேர்ன் வைக்கிற மாதிரியே இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரீட்மெண்ட் தான் பைபாஸ் சர்ஜரி. இந்த பைபாஸ் சர்ஜரியில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட நெஞ்சு கூட பிளந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இதயத்தில் கொரோனரி ஆர்டரியில் எங்கே அடைப்பு இருக்கோ அந்த அடைப்புக்கு அப்புறமா நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டரியோ இல்லை வெயினியோ எடுத்து அதில் வந்து பைபாஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அதாவது பைபாஸ் பண்ணுறாங்க அடைப்பை தாண்டி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கொரோனரி ஆர்டரியில் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு சர்க்குலேஷன் சரியாக இருக்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஆர்டரி எடுத்து பைபாஸ் பண்ணி வைப்பாங்க. அப்படி பைபாஸ் பண்ணி வைக்கிறது மூலமாக ஹார்ட்டுக்கு வந்து சீரான ஆக்சிஜனேட்டட் பிளட்டுங்கிறது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அது சீராக செயல்படவும் செய்யும். இதே மாதிரி இதயம் சரியாக துடிக்காமல் இருக்கு இல்லையா, அதாவது நிமிஷத்துக்கு 72-75 வாட்டி வந்து துடிக்கிறது தான் ஆரோக்கியமான ஒரு ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி சரியாக துடிக்காமல் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக வைக்கிறது தான் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிவைஸ். இதை நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கீழே ஹார்ட்டுக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் வச்சுருவாங்க. இந்த பேஸ் மேக்கருங்கிறது நம்ம இதயத்துக்கு தேவையான எலக்ட்ரிக் பல்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக இதயம்ங்கிறது சீராக துடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு டிசீஸுக்கு ஏற்ற மாதிரி இதயத்தில் ஒவ்வொரு வகையான ட்ரீட்மெண்ட்டுங்கிறது செய்யப்படுது. தொடர்ந்து இதயத்தில் வேறு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஆரம்ப காலகட்டத்தில் இதயத்தில் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் செய்கிறதுங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒன்றாக தான் இருந்துச்சு. ஒரு மனித இதயம் எப்படி செயல்படுது, எதுக்கு முதல்ல செயல்படுது, இதயம் ஏன் துடிக்குது, அப்படி துடிக்கிறதுக்கான காரணம் என்ன, என்ன மாதிரியான உறுப்புகள்லாம் இதயத்துக்குள்ளே இருக்குது, என்ன இதயத்தில் நடக்குது அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ஒரு புரியாத புதிராக தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஹார்ட் டிசீஸுங்கிறது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, பல 100 ஆண்டுகளாக மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருந்திருக்கு. எகிப்தில் இருக்கக்கூடிய மம்மிகளில் ஒரு சில மம்மிகளை எடுத்து அந்த மம்மிகள் இறந்ததற்கான காரணம் என்னவாக இருந்திருக்கும், அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணப்போ பல மம்மிகளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஏன் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா அவங்க அரசர்களாகவும் அரசிகளாகவும் இருந்ததால் பெரிய அளவுக்கு உடல் உழைப்பு இல்லாமல் அதிகமான அளவுக்கு கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகள் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஹார்ட்டில் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. கொரோனரி ஆர்டரி டிசீசஸ் மாதிரியான டிசீசஸ் ஏற்பட்டு அவங்க இறந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது அப்பத்திலிருந்தே நம்மளை வந்து பாதிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருந்திருக்கு.
இப்படி ஒரு சூழலில் மனித இதயமுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன மாதிரியான பார்ட்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கான முதல் ஆய்வை வரைபடமாக வரைஞ்சி யார் ஆராய்ச்சி பண்ணாங்க தெரியுமா? லியோனார்டோ டாவின்சி. லியோனார்டோ டாவின்சியே ஒரு ஓவியராக பலருக்கு தெரியும், ஆனால் அவர் ஒரு இன்ஜினியரும் கூட. லியோனார்டோ டாவின்சி எந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸுங்கிறத தனியாக ஒரு நாள் ஒரு எபிசோடில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் அவர் தான் முதல் முதல்ல மனித இதயத்துக்குள்ளே நாலு சாம்பர் இருக்குது, அதில் வால்வ் இப்படி இருக்குது, அது இப்படி செயல்படுது அப்படிங்கிற மாதிரி முழுமையான ஒரு வரைபடங்களோட தன்னுடைய ஆராய்ச்சியை வந்து அவர் மேற்கொள்கிறார். ரொம்ப ப்ரிசைஸான டீட்டெயில்ஸ் தந்திருக்கார். அந்த காலத்திலேயே இதயம் எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு ரொம்ப நுணுக்கமான டீட்டெயில்ஸ் அவர் வந்து பதிவு பண்ணுறாரு. ஆனால் அது எதுவுமே அவருடைய காலகட்டத்தில் வெளியில் வரல. அவர் இறந்து 100 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் அவர் செஞ்ச ஆராய்ச்சி எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்குது. அவர் பண்ண அந்த ஓவியங்கள் எல்லாமே வெளியிடப்படுது. அதுக்கப்புறமா அதை நோக்கி ஆராய்ச்சிகள்ங்கிறது அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் முதலாம் சார்லஸ்லுடைய அரச மருத்துவராக இருந்த வில்லியம் ஹார்வி அப்படிங்கிறவர் தான் இதயத்தில் இருந்து தான் உடல் முழுக்கவும் ரத்தங்கிறது பம்ப் செய்யப்படுது, அங்கேருந்து மறுபடியும் இதயத்துக்கு வருது. ஸோ இதயத்துலேருந்து ஒரு பிளட் சர்க்குலேஷனுங்கிறது நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறமா தான் இதயத்தில் ஏன் பிளட் சர்க்குலேஷன் நடக்குது, என்ன காரணத்துக்காக நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்தப்படுது. இதயத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இதயத்திலேருந்து தான் நமக்கான பிளட் ஃப்ளோ கிடைக்குது அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா அதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆர்டரி ஒவ்வொரு வெயின்ஸுக்கும் பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பேர் வச்சதுக்கு அப்புறமா தான் அதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் தான் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரியான நோய்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனால் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாவும் 17-18 காலகட்டத்தில் ஹார்ட்டில் பெரிய அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது முடியாத ஒன்றாக தான் இருந்துச்சு. ஏன்னா பெரிய அளவுக்கு சர்ஜரிங்கிறது சக்ஸஸ் ஆகாத ஒன்றாக தான் இருந்துச்சு. அப்படி மீறி சக்ஸஸ் ஆனால் அது ஏதோ லக்கில் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினப்பு தான் இருந்துச்சு. இன்றைக்கி சர்ஜன்ஸ் எல்லாருமே ஒரு ஹார்ட் சர்ஜன்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த காலத்தில் ஹார்ட் சர்ஜனெல்லாம் பெருசாக மதிக்கவே இல்லை. அவர்கிட்டலாம் போனால் உடம்பு சரியாகுதுப்பா, உசுறு தான் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்க ஆரம்பித்தாங்க. 18-ஆம் நூற்றாண்டுக்கு மேலே தான் இந்த ஹார்ட் சர்ஜரியில் ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே மிகப்பெரிய அளவுக்கான முன்னேற்றம்ங்கிறது வர ஆரம்பிச்சுது. குறிப்பாக எம்ஆர்ஐ டெக்னாலஜி மாதிரியான டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் ஹார்ட்டுடைய ஆர்டரிஸ், வெயின்ஸ், அதோடைய செயல்பாடு எல்லாத்தையுமே துல்லியமாக நம்மளுடைய மருத்துவர்களால் படிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா தான் அது ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் உருவாக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அதோடைய உச்சங்கிறது இன்னும் போய்கிட்டே இருக்குது. அடுத்து புது புது டெக்னாலஜியாக உள்ளே இறக்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஹார்ட் ரிலேட்டடான டிசீசஸ் இன்றைக்கி வந்துருச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டோட பல ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்துட்டாலும் ஹார்ட் டிசீசஸ்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவு தூரம் ட்ரீட்மெண்ட் வளர 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 இன்னும் அதிகமான அளவுக்கு ஹார்ட் பேஷண்ட்ஸும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். நமக்கு உடல் உழைப்புங்கிறது கம்ப்ளீட்டாக இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு. உட்கார்ந்த இடத்துலையே நம்ம வேலை செய்கிற அளவுக்கு நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய வேலை சூழலுங்கிறதும் அதை நோக்கி தான் போய்கிட்டுருக்கு. இதுதான் நம்மளுடைய உடலுக்கு மிக முக்கியமான மோசமான விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்துது, குறிப்பாக ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் எல்லாத்தையுமே. இப்படி உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய உணவு பழக்கமும் நம்மளுடைய உடல் சீராக செயல்படுறதுக்கு எதிரானதாக இருக்குது. அதிகமான அளவுக்கு நம்மளுடைய உடலில் கொலஸ்ட்ரால் சேரக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சீரான ஹெல்த்தியான ஃபுட்ஸை வந்து நம்ம குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி நம்மளுடைய உணவுங்கிறதும் அதிகமாக கொலஸ்ட்ரால் சேர்த்துக்கிற மாதிரி இருக்குது, அதை கரைக்கிற அளவுக்கான எக்ஸசைஸும் நம்மளுடைய உடலுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் நமக்கு அதிகமான அளவுக்கு ஹார்ட் டிசீஸ் ஏற்படுறதுக்கான காரணமாக இருக்குங்கிறது தான் பல மருத்துவர்களுடைய ஆலோசனையாக இருக்குது. நம்ம நம்மளுடைய உடலை சீராக வைக்கணுன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றியாக வேண்டியது அவசியம். நம்மளுடைய ஃபேமிலிக்காக, நம்மளுடைய நீடுக்காக நம்ம நேரம் பார்க்காம நைட் அண்ட் டே நம்மளுடைய உடம்பை போட்டு அடித்து தோச்சி உழைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரெஸ்ட்டுங்கிறத கொடுக்காம நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அது வீக்காக ஆரம்பிக்கும். இப்படி வீக்காக இருக்கிறதுனாலேயே பல பிரச்சனைகள்ங்கிறது நம்ம உடலுக்கு ஏற்படுது. தேவையில்லாமல் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிற மாதிரியான சூழலையும் நமக்கு நாம் உருவாக்கிக்கிட்டோம். அதிகமாக நைட்டில் வேலை செய்கிறதா இருக்கலாம், இல்லை தேவையில்லாமல் அதிகமாக ப்ரெஷர் ஏற்றிக்கிற மாதிரியான பிரச்சனைகளை நமக்குள்ளேயே ஏற்றிக்கிறதா இருக்கலாம். இப்படி டிப்ரெஷன், ப்ரெஷர் இது எல்லாமே கூட நம்மளுடைய ஹார்ட்டை பலவீனப்படுத்துறதுக்கான காரணிகளில் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறதும் மருத்துவர்களுடைய குறிப்பாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சூழலை நினச்சி நம்ம அதிகமாக பிளட் ப்ரெஷரை ஏற்றிக்கவே கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய உணவு பழக்கத்தையும் நம்ம மாற்றி ஆகணும். நம்மளோட உணவு பழக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமானதாக நம்ம வச்சுக்கணும். இப்படி ஆரோக்கியமான உணவுங்கிறது ஒவ்வொருத்தருடைய உடல்நிலைக்கு அவங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதுக்கேற்ற மாதிரி எந்த உணவு நம்ம சாப்பிட்டா சரியாக இருக்கும்னு வகைப்படுத்தி சரியான டயட்டிஷியனை பார்த்து
உங்களுக்கான உணவுகளை நீங்கள் சீர்படுத்திக்கிறது நல்லது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கும். இப்போலாம் நம்ம எக்ஸசைஸுங்கிறத சுத்தமாக மறந்துட்டோம். ஆனால் இப்போ கேள்விப்படுற இந்த மாதிரியான செய்திகள்லாம் நமக்கு அந்த அளவு தான் தந்துக்கிட்டே இருக்குது. உடம்பை கவனிடா, உடம்புக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸசைஸை பண்ணுறா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸு கான்சென்ட்ரேட் பண்ணுறா அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான செய்திகள், இந்த மாதிரியான கவலை தரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு அலாமிங்காக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் இப்போவே ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்க வேண்டியது அவசியத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏதாவது விளம்பரத்துக்காக தானே சொல்கிறாங்க, இவங்களுக்கு வேறு வேலை கிடையாது, பணத்துக்காக தான் அதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு சில பேர்லாம் நினைக்கலாம். அப்படி கிடையாது. நம்மளுடைய பிக்யூபஸ் கம்யூனிட்டி மேலே எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் இருக்குது. பிக்யூபஸ் கம்யூனிட்டி மட்டும் இல்லை, அந்த வீடியோவை பார்க்குறவங்களாகட்டும், இல்லை நீங்கள் யாராவது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை பார்க்குறவங்களாகட்டும், உங்கள்கிட்டலாம் இது வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா பர்சனலாக எனக்கும் ஜானுக்கும் இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். என் அப்பாவெல்லாம் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு அந்த நாளெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. நைட் மேராக இருந்துச்சு. மறுநாள் காலையில் பணம் கட்டுறதுக்கு என்னடா என்கிட்ட காசு இல்லையெல்லாம் ஃபீல் பண்ண நாட்கள்லாம் சத்தியமாக மறக்க முடியாது. அதனால் அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது விளம்பரமாக இருந்தாலும் சொல்லணுங்கிறதுக்காக தான் இன்சிஸ்ட் பண்ணுறோம். அதனால தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு சில பேரில் வந்து எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை கிடையாது, எனக்கு கம்பெனிலே வந்து பாலிசி தராங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அது பத்தாது. ஏன்னா அதில் நிறைய கேப்பிங் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம், இதுக்கெல்லாம் நாங்கள் கவரேஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குறைவான அமௌண்ட்டுக்கான கவரேஜ் தான் உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் செலவுக்கும் அதில் கிடைக்க போகிற நமக்கான கவரேஜும் மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசமாக இருக்கும். அதனால் நமக்கேற்ற பாலிசியை சரியாக பார்த்து வாங்க வேண்டியது அவசியம். எதுக்கெல்லாம் கவரேஜ் அவங்க தராங்க, எதுக்கெல்லாம் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, தனி ரூமு தருவேன்றாங்களா இல்லை தனி ரூம் தரமாட்டேன்றாங்களா, என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம படித்து பார்த்து தெரிஞ்சு வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது, எதெல்லாம் நம்ம பாலிசியில் புரிஞ்சுக்கிறது, இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன்ஸுங்கிறது இருக்கும். ஏன்னா அவ்வளவு டீட்டெயில்ஸுங்கிறது அதுக்குள்ளே இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பாலிசி பஸ்ஸாருங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் எதுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அது ஒரு வீண் செலவு, நம்ம எப்படி கிளைம் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நினப்பாங்க. சாதாரணமாக ஒரு காருக்கே நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அதில் கிளைம் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸுங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம உடல், நம்மளுடைய உயிர் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே அச்சாணியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அதை இன்சூர் பண்ணி வைக்க வேண்டியது எவ்வளோ அவசியம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சிங்கிறது சொல்லிட்டு வராது, திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னே நமக்கு தெரியாது. அந்த டைமில் நாம் முழி புதுங்கி நிற்கிறதுக்கு முன்னாடி இப்போவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட 25% அளவுக்கான டிஸ்கவுண்ட்டோட சரியான கைடன்ஸோட நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு பாலிசி பஸாருடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க. சரி, ஓகே பஸ், ஒரு பருந்து பார்வையில் ஹார்ட் டிசீஸ் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டோம். ஹார்ட் டிசீஸ் பற்றின ஒரு தெளிவுங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னும் அதிகமான தெளிவுகள் தேவைப்படணும் அப்படின்னா நிறைய மருத்துவர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. நாங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ்லாம் நாங்கள் தரோம், புக்குக்கான லிங்க்ஸ்லாம் தரோம், நீங்கள் போய் படிங்க. உங்களுக்கான இன்னும் கொஞ்சம் தெளிவான புரிதலை ஏற்படுத்திக்கோங்க. சேஃப் பண்ணிக்கிட்ட லைஃப், உங்களுக்கான புரிதலை அதெல்லாம் படித்து இன்னும் கொஞ்சம் தெளிவு அடைஞ்சிக்கோங்க. உங்களுடைய லைஃப்பை சேஃபாக அமைச்சிக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். சரி, ஓகே, அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஓகே.